हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्बर पाक टीएनपीएससी सिंधु समवली नागरिक टापिक पता पाकपो टापिक इंपार्टेंट वन मार्क मट पाकपो वन मार्क मट पड़ता टापिक वे पड़ी अवलो वन मार्क नूती इवती रे वन वेट इंब पाकल इंडियावில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921 பஞ்சாப் மான்கோமாரி மாவட்டம் மூன்றாவது மகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922 லர்கானா மாவட்டம் நான்கு சிந்துவெளி நாகரிகத்தின் அகலாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் சர் ஜான் மார்சல் ஐந்து திராவிட நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகத்துடன் ஒப்பிட்டவர் சர் ஜான் மார்சல் சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுகளுக்கு முன்பு 3250 டு 2750 ஏழாவது க்வெஸ்சன் பார்க்க போறோம் நாட்டில் பிராகுயு என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்படுகிறது அதாவது எந்த நாட்டில் வந்து பிராகுயு என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பலுசிஸ்தான் ஆன்சர் எட்டாவது க்வெஸ்சன் கைக்காட்டில் வகை கருவிகளை கொண்ட மரபு அச்சுளின் மரபு ஒன்பது மனிதனுக்கு மிக நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஹுமினின் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க அப்புறம் வந்து எந்த பறவையோட முட்டை ஓடுகள் மணிகள் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தீக்கோழி அப்புறம் வந்து சிந்து சமவெளியில் வந்து கூழாங்கல்லை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு வந்து சோகைனியன் சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்தவர் வந்து சர் மார்டிமர் வீலர் சிந்துவெளியில் மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம் வந்து மொகஞ்சதாரோ சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டிடங்களில் தலை சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மொகஞ்சதாரோவில் உள்ள பொது குளியல் குளம் அப்புறம் வந்து குளத்தின் தரைப்பகுதி நீரை உரியாமல் இருப்பதற்கு என் டேஸ் என்ற பசை பூசப்பட்டிருந்தது நீலக்கல் அதாவது பிட்டுமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினாறாவது சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் ஹரப்பா பதினெட்டு சிந்துவெளி மக்களின் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படும் பொருள் கட்டில் என்னும் மீனின் எலும்பு பத்தொம்போது சிந்துவெளி மக்கள் நிலத்தை இருவழியாக அழித்ததற்கான அடையாளங்கள் டேஸில் காணப்படுகிறது அதாவது சிந்துவெளி மக்கள் நிலத்தை இருவழியாக அழித்ததற்கான அடையாளம் வந்து எங்கே காணப்படுகிறது கேட்டிருக்காங்க காளிபங்கன் இருபது ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர் இவர்கள் நிலத்தை அளக்க டேஸ் கருவியை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்கல அளவுகோல் இருபத்தி ஒன்று சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு இருபத்தி ரெண்டு பகபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் அப்படிங்கிறது அதாவது பகபதி அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து என்னென்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம் இருபத்தி மூணு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்களில் டேஸ் வழிபட்டனர் தமிழக வழிபாட்டு தலங்களில் வந்து டேஸ் வழிபட்டனர்னா வேப்ப மரத்தை வந்து பெண் கடவுளாகவும் அரச மரத்தை வந்து ஆண் கடவுளாகவும் வந்து வழிபட்டாங்க அப்புறம் இருபத்தி நாலு பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகத்தில் ஹரப்பா பண்பாட்டில் நாட்டிய பெண் உருவ பொம்மையானது டேஸ் உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது வெண்கலம் இருபத்தஞ்சு சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் சித்திரவடிவ எழுத்துக்கள் இருபத்தி ஆறு சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு வந்து எருது 1964 ஆண்டு டேஸ் என்பவர் ஹரப்பா பண்பாட்டின் காலத்தை கிமு 2300 முதல் கிமு 1750 என முடிவு செய்தவர் யாருன்னா அகர்வால் ஹரப்பாவில் வந்து மரத்தாலான டேஸ் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கேட்டாங்கன்னா சவப்பெட்டிகள் நான்கு விலங்குகள் வந்து பசுபதியை குறிக்கிறது அந்த நான்கு விலங்குகள் என்னென்னு பார்த்தோன்னா யானை புலி நீர் யானை எருது முப்பது வேள்வி பீடங்கள் அடையாளங்கள் காணப்பட்ட இடம் வந்து காளிபங்கன் முப்பத்தி ஒன்றாவது வந்து இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க அதுக்கான சான்றுகள் கிடைத்த இடம் வந்து லோத்தல் முப்பத்தி ரெண்டு ஹரப்பாவோட காலத்தை கிமு 2000 முதல் 1500 என்று 1956 கூறியவர் வந்து பேர் சர்வஸ் முப்பத்தி மூணு சிந்துவெளி மக்களின் முக்கிய பெண் கடவுள் வந்து தாய் கடவுள் முப்பத்தி நாலு மொகஞ்சதாரோவின் காலத்தை கிமு 3250 முதல் 2750 என்று 1931 கூறியவர் ஆன்சர் சர் ஜான் மார்சல் இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் முப்பத்தி ஆறு
மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோட அருகில் உள்ள குறியீடுகள் எந்த வழி எந்த சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்துள்ளன என்று கூறியவர் ஐராவத மகாதேவன். 37 கரப்பா மக்களை 37 ஹரப்பா மக்கள் எடைகளை டேஷ் முறையில் பயன்படுத்தினார்கள். ஈரடிமான எண்முறை பைனரி. 38 ஹரப்பாவில் மாடுகள் டேஷ் என்று அழைக்கப்பட்டுள்ளது செபு. 39 ஹரப்பா பண்பாட்டின் இறுதி நிலையில் அதன் சிதைவு தொடங்கியது என டேஷ் என்ற இடத்தில் நடைபெற்ற ஆய்வு மூலம் தெரிகிறது லோத்தல். 40 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு 1833-31 வருகை தந்தவர் அலெக்சாண்டர் பரின்ஸ். 41 சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தையை அவர் செய்ய பெற்றுள்ளன என்கிறார் ரஷ்ய அறிஞர். 42 சேமிப்பு கிடங்கு டேஸில் காணப்பட்டது மோகஞ்சதாரோவில் காணப்பட்டது. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் எடைக்கற்கள் தாயக்கட்டைகள் வந்து எங்கே கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா. 44 ரோரிசர்ட் படிக்கல் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான். 45 மொகஞ்சதாரோவில் இருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன். 46 மக்கள் டேஷ் வேளாண்மை முறையை பின்பற்றினர் இரட்டை சாகுபடி வேளாண்மை முறையை பின்பற்றினர். ஹரப்பாவில் கண்டுபிடித்தவற்றில் மிக நீளமான கருதப்படும் எழுத்தின் வார்த்தையின் எழுத்துக்கள் வந்து 26. 48 மதகுரு அல்லது அரசனின் சிலை டேஷால் செய்யப்பட்டுள்ளது மாக்கள். 49 ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். 50 ஹரப்பா மக்கள் சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்ட ஹரப்பா பண்பாட்டு மக்கள் கருவிகள் செய்ய டேஷ் வகையான கற்களை பயன்படுத்தினர் செர்ட். சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த காலம் 1900. 52 1940களில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் REM வீலர். 53 மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்கள் மீன் மற்றும் மயில். 54 கிசா பிரமிடு டேஷால் கட்டப்பட்டது குஹ்பு மன்னனால் கட்டப்பட்டது. 55 தியான வடிவில் 3 முகங்களும் 2 கொம்புகளையும் உடைய இறைவனை சிந்துவெளி மக்கள் வணங்கினார்கள் அவ்விறைவன் பசுபதி. 56 சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள பரப்பளவு 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 57 ஹரப்பாவுக்கு முதன் முதலில் சார்லஸ் மேசன் டேஷில் வருகை தந்தார் அதாவது எந்த ஆண்டு வருகை தந்தார் 1826. 58 சிந்துவெளி எழுத்துக்கள் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்புகளுடன் ஒத்துப்போகின்றன என்று கூறியவர் பார்போலா. 59 மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் ஆவணம் யூனிஃபார்ம் ஆவணம். 60 ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளுடன் ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஐராவத மகாதேவன். ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டவர் ஆண்ட்ரூ ஜாகர். 62 சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் அரச மரம். நாகரிகம் வளர முக்கிய பங்கு வகித்தது ஆற்றங்கரைகள். 64 யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகு டேஷ் என்ற குறிப்பு குறிக்கிறது மெலுக்கா. 65 நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் காளிபங்கன். 66 மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட சின்னம் போன்று உள்ளது மேல பெரும்பள்ளம். 67 லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. 68 மதகுரு சிலைகள் டேஷால் செய்யப்பட்டுள்ளது ஸ்டீடைட். நெக்ஸ்ட்டு 69 உழவுக்கு டேஷ் கருவியை பயன்படுத்தினர் கலப்பை. உழுத நிலங்கள் எங்கு காணப்பட்டனன்னு கேட்டாங்கன்னா காளிபங்கன். 71 முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. 72 மெகர்கர் நாகரிகத்தின் காலம் கிமு 7000. 73 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவிலான அளவீடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத். 75 பெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மோகஞ்சதாரோ அந்த பெண் சிலைக்கு இன்னொரு பேர் வந்து நடனமாது. ஹரப்பா நாகரிகத்தின் திட்டமிட்ட 2 பகுதிகள் மேல்நகர திட்டமைப்பு கீழ்நகரமைப்பு.
77 கதிரியக்க கார்பன் முறையை வடிவமைத்தவர் டபிள்யூ எஃப் லீபி எப்போனா 1886 பொருளின் வயதை அறிய பயன்படுத்திய ஐசோடோப் கார்பன் 14 உலகின் முதல் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் டேஸில் உள்ளது மொகஞ்சதரோவில் உள்ளது அங்கே இருக்க அந்த பெருங்குளம் தான் முதல் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் 80 சிந்துவெளி மக்கள் இரும்பை பற்றி அறியாமல் இருந்திருந்தனர் 81 சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணங்கள் செய்ய டேஸ் கற்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்னலின் அதாவது செந்நிற கல் அப்படின்னு சொல்லுவாங்க 82 பொதுமக்கள் வசிக்கும் இடமாக கீழ் நகரமைப்பு சிந்துவெளி வந்து இருந்தது 83 மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் யாருடைய குறிப்பு வந்து சுமேரிய உடனான சிந்துவெளி மக்களின் வணிக தொடர்பு பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாரம் சின் 85 கப்பல் கட்டு மற்றும் செப்பனடித்தளம் எங்குள்ளது எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் மற்றும் லோத்தல் குஜராத்தில் உள்ள லோத்தல் 86 கோட்டை பெருங்குளம் தானிய கலஞ்சியம் இருந்து டேஸ் அமைப்பில் காணப்படுகிறதுனா மேல் நகர் அமைப்பில் வந்து காணப்படுகிறது 87 ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள் அகலாய்வு செய்யப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1920 88 சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர் 89 செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரியானாவில் உள்ள ராகிகர்க் மாநிலத்தில் உள்ளது 90 சிந்துவெளி மக்கள் எந்த வகையான ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்கன்னா பருத்தி மற்றும் கம்புளி 91 அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை டேஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மொஹஞ்சதாரோ 92 மொஹஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு பொருள் இடுகாட்டு மேடு என்ற பொருள் சிந்துவெளி மக்கள் வாகனமாக இழுக்க பயன்படுத்திய விலங்கு எருது ஹரப்பா மொஹஞ்சதாரோ இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் வந்து சர் ஜான் மார்ஷல் 1924 95 இந்திய தொழில்துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவனால உருவாக்கப்பட்டது 96 ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன் உலகில் தொன்மையான நாகரிகங்கள் டேஸில் தோன்றினர்னா ஆற்றங்கரையில் இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி 99 நிலத்தடி ஆய்வை செய்ய பயன்படுத்தும் கருவி காந்தப்புல வருடி 100 நாகரிகம் என்ற வார்த்தை வந்து பண்டைய வார்த்தையான டேஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா லத்தீன் வார்த்தையான சிவிஸ் என்ற சொல்லிருந்து வந்தது சிவிஸுங்கிறதுக்கு நகரம் என்று பொருள்படும் 101 ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா 1856 லாகூர் டு கராச்சி வரைக்கும் ரயில் பாதை அமைக்கும் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது 102 வெண்கலத்தாலான நாட்டியமங்கை வந்து எங்கு கண்டெடுக்கப்பட்டதுனா மொஹஞ்சதாரோ 103 சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் 104 சிந்துவெளி மக்கள் டேஸ் எனப்படும் மண்பாட்டம் செய்வதில் வந்து திறமை மிக்கவங்களாக இருந்திருக்காங்க அது என்னன்னா டெர்கோட்டா 105 ஏடுகளில் உள்ள வரிகள் வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க ஏடுகளில் இருந்த வரிகள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாகவும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாகவும் இருந்தது சிந்துவெளி மக்கள் முத்திரைகளை டேஸ் எழுத்துக்கள் எழுதினர் சித்திர எழுத்துக்கள் சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் வந்து விவசாயமாக இருந்துச்சு 108 ஹரப்பா என்ற சொல்லுக்கு வந்து புதையுண்டு நகரம் அப்படிங்கிற பொருள் 109 சிந்துவெளி மக்கள் இறந்தவர்களை வந்து தாளிகளில் போட்டு அடக்கம் செஞ்சுருக்காங்க 110 சிந்துவெளி பகுதியை அகலாய்வு செய்த வருடம் வந்து 1920 சிந்துவெளியில் வந்து ரெண்டு வகையான முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஒன்று செவகம் மற்றொன்று உருளை 113 ஜனா என்ற சொல்லுக்கு வந்து ரெண்டு பொருள் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா பழங்குடி மற்றும் இனக்குழு 114 ஹரியானாவில் கண்டறியப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை வந்து சேர்ந்தது 115 செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரியானாவில் உள்ள ராகியர்க் மாநிலத்தில் வந்து காணப்படுகிறது சிந்துவெளி மக்கள் நகர வாழ்க்கை வாழ்ந்ததற்கான சான்று எங்கு கிடைக்கப்பட்டுள்ளதுன்னா அம்ரிகோபாரி 117 சத்தியமேவ ஜெயதே வாய்மே வெல்லும் என்ற சொற்சொடர் டேசன் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா முண்டக உபநிடத்தம் 118 செம்பு பொருட்குவியல் பண்பாடு கிராமிய பண்பாடாகும் 119 ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து காணப்படுகிறது
அப்புறம் வந்து நம்ம காலவரையறை பார்க்க போகிறோம். 120 இது ஒரு மூணு டேப்லெட் காலம் இருக்குது. இந்த மூணு டேப்லெட் காலம் கண்டிப்பாக பரிச்சை ஆகணும். புவி எல்லை தெற்காசியா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட புவி எல்லை தெற்காசியா. காலப்பகுதி வந்து வெண்கல காலம். காலம் வந்து 100 முதல் 1900 வரை. நகரங்கள் வந்து 5 நகரங்கள் காணப்படுகிறது. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து காணப்படுகிறது. அப்புறம் நான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் 3 டைப் ஆஃப் லேயரில் வந்து நாகரிகம் வந்து இருக்குது. அது எந்தெந்த இதுன்னு பார்ப்போம், எந்த எந்த ஆண்டுன்னு பார்ப்போம். தொடக்க கால கரப்பா வந்து 3600. முதிர்ந்த கரப்பா 2600 to 1900. பிந்தைய கரப்பா வந்து 1900 to 1700. 122வது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தில் சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கரப்பா பஞ்சாபு பாகிஸ்தான், மொஹஞ்சதரோ சிந்து பாகிஸ்தான், தொலவிரா குஜராத் இந்தியா, காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, பனவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராகிகர்கி ஹரியானா இந்தியா, சூர்கோடா குஜராத் இந்தியா. கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஎன்பிசி சம்மந்தமாக சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இனிமேல் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த PDFவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.